call me a god. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது 100 நாட்களை கடந்து நடந்துகிட்டே இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஹமாஸ் பக்கமும் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இந்த போரில் ஹமாஸ் ஜெயிச்சுட்டாங்க. ஏற்கனவே இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலை அப்படிங்கிறது நிலத்திற்கான போர், யாருடைய நிலத்தை யார் ஆக்கிரமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஹமாஸுக்கு வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கான பெரிய அளவில் ஐடியா இல்லைன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பதற்கான பெரும் முயற்சி எடுக்குது. அதனால தான் அந்த 2-state policy அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஏற்றுக்கல. இதை பார்த்த அரபு நாடுகள் 5 நாடுகள் ஒன்றாக சேர்ந்துருக்கு. அதில் ஒன்று வந்து சவுதி அரேபியா, இன்னொன்று எகிப்து, 3வது வந்து ஜோர்டான். இப்படி 5 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா 2-state policy அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கலைன்னா இஸ்ரேலை பார்த்து சொல்கிறாங்க, உன்னை ஒரு நாடாகவே நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை அங்கீகரித்தாங்கல்ல, அதே மாதிரி உன்னை ஒரு நாடாகவே நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். நீ என்னனாலும் பண்ணிக்கோ, எப்படினாலும் வந்து இருந்துக்கோ, உனக்கு எவ்வளோ நாடு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அரபு நாடுகள் எல்லாமே ஒன்றா கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 5 அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது இஸ்ரேலில் வந்து அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய சீட்டுக்கு கீழே நெருப்பை பற்ற வச்சது மாதிரி அப்படியே பதறி போய் கிடக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. இன்னொரு புறம் என்ன, குத்து குத்தாக செத்து முடியக்கூடிய IDF வீரர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. என்னப்பா அப்படி சொல்கிற, ஒரே நாளில் 219 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. சடலங்களை தூக்கிக்கிட்டே போய் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாகவும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த IDF வீரர்கள் அழுது கொண்டே போகக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி சில நிமிடங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. சரி ரைட்டு, அதை விடுங்க. இப்போது இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுக்கு கூட அவங்கள்ட்ட ஆள் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, வந்து அப்பப்போ முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிடுறையா, ஏன்னா நாளைக்கு அண்ணன் உயிரோடு இருப்பானா என்னன்னு தெரியல, இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்து கெத்தாக வந்து இந்த நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க இல்லை, இந்த சட்டையில் போட்ட அந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி வரப்பா அப்படி வந்து நிற்கிற மாதிரி அப்படி வந்து நின்றுட்டு ப்ரெஸ் மீட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கேன், நாளைக்கு நான் தான் கொடுப்பேனா என்னன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு IDF வீரர்களுடைய நிலைங்கிறது மாறிப்போச்சு. ஏன்னா இன்றைக்கி உயிரோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய IDF வீரர் நாளைக்கு உயிரோடு இருப்பதில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைங்கிறது இன்றைக்கி மாறி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, ஒரு போர் அப்படின்னு நடக்கும்போது அந்த போரில் வந்து இருதரப்புலையும் இழப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதீதமான இழப்புகள் இப்போது IDF வீரர்கள்ட்ட நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இஸ்ரேலிய வீரர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மேலும் ஒரு கார்கோ ஷிப்பை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க ஹவுதிகள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. அது கடத்தல் அப்படிங்கிறத விட அவங்களுடைய எல்லைக்குள்ளே வரக்கூடிய அந்த கப்பல்களை பறிமுதல் அப்படிங்கிற வார்த்தையை அழகாக பயன்படுத்தலாமோ அப்படின்னு தோணுது. அதை பற்றின உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் செஷனில் பதிவு செய்யுங்க. பழங்குடிகளை எதிர்த்து போர் செய்ய முடியாமல் மேற்கத்திய நாடுகள் தெரித்து ஓடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 13 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட ஒரே ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த நபர்களை ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கும்போது உலக வரலாறு நாளைய வரலாறு எழுதும். பழங்குடிகளை பார்த்து பயந்து ஓடிய அமெரிக்காவும் பிரிட்டனும் அப்படின்னு, உலக வரலாற்றிலேயே அதிகமான நாடுகளை கைப்பற்றி இருக்கக்கூடிய பிரிட்டன் ஒரு பழங்குடியின சமூகத்தை பார்த்து பயந்து ஓடியது அப்படிங்கிற வார்த்தைகள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் வந்து நாடாளக்கூடிய உலகின் நாட்டாமைன்னு சொல்லக்கூடிய நாடுகள் கூட இப்போ பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்வதற்கு கூட அவர்கள் முன்வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸை தொடர்ந்து முன்னுதாரணமாக காட்டலாம். ஸோ ஹவுதிகள் தன்னை ஒரு கிங்காகவே நிரூபிச்சிட்டாங்க. வட யேமனில் மட்டும் கிடையாது, தெற்கு யேமன்லையும் வந்து மற்றவர்களுக்கான யமனாக மாறிப்போய் நிற்கிறார்கள் இந்த யேமன்கள். யேமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊருக்காரங்க தான் வணிகம் அப்படிங்கிறது வேறு ஊர்களில் போய் பண்ணுவாங்க. யமன் அப்படின்னு வருது. அப்படி பார்க்கும்போது வந்து அவங்கள மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிறத தன்னுடைய வார்த்தைகள்லையே தெளிவாக வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியக்கூடிய வகையில். இன்னொரு புறம் என்னென்னா,
ஹமாஸ் வந்து காசாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். ஏன் அடி வாங்குறதுக்கு முடியலடா, அடிக்கிறாங்கடா என்னைய அப்படிங்கிற கதையாக போயிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய நிலைமை. வலி தாங்க முடியலடா, அதனால சரி என்ன பண்ணணும், சரி வடிவேல் மாதிரி இந்த பக்கத்தில் போய் இருறா, அவனை போய் நான் மிரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு சொல்லுவாப்புல வடிவேலு, தெய்வமே தெய்வமே நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா தெய்வமே கேட்குறேன், நீ மன்னிச்சிரு தெய்வமே, இதை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயுதத்தை காட்டி இப்படி குத்துற மாதிரி வருவாப்புல. அதுக்கப்புறம் கண்ணத்துக்கிட்ட கையை கொண்டு வந்துட்டு இப்படி இப்படி கோபமாக பேசுவாப்புல. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹமாஸ் வந்து காசாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அதையே வந்து ஸ்டைலாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஹமாஸ் வந்து காசாவை விட்டு வெளியேறிச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை பற்றி நம்ம பேசலாம், பிணை கைதிகளுடைய விடுதலை பற்றி அப்படின்னு. யோ, பிணை கைதிகளை பிடிச்சி வச்சுருந்தாயே அவங்ககிட்ட டிமாண்டே பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நீ தான் வந்து என்ன பண்ணணும், இறங்கி வரணும், அதை விட்டுட்டு ஹமாஸையே காசாவை விட்டுட்டு வெளியில் போக சொல்கிறேன், அப்போ பிணை கைதியை கூட்டிகிட்டு அவங்க வெளில போகணுமா? ஏற்கனவே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே உன்னை மதிக்கிறதே கிடையாது. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் அந்த போர் அமைச்சரவை கூட்டம் நடக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு மனுஷன், டெல்லவீவில் இருக்கக்கூடிய அவர் வந்து சட்டைக்கு வந்துட்டு வாங்கடா சண்டைக்கு வாங்கடா நீங்களாம் எதுக்கடா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்தது. நெதன்யாகு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பாங்க இவ்வளோப்பா அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் அந்த டேபிளில் வச்சு சுக்குநூறாக உரைச்சி விட்டாப்புல அந்த மனுஷன். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஐயா அம்பது பேர் வந்து செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அம்பது பேரையும் போய் சொல்லாமல் கொள்ளாமல் இன்னும் நிறையா வராத செய்திகள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா அங்கே பவர் கட்டு வேறு, ஏழு நாள் எட்டு நாள் ஆயிடுச்சு இப்போது. அந்த பவர் கட்டினால வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல்காரங்க அப்படிங்கிற விவரம்லாம் வரலை. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல்காரங்களே என்ன பண்ணுறாங்க, நெதன்யாகு வந்து கோ பேக் கோ ஹோம் நெதன்யாகுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த செய்திகள்லாம் ரொம்ப பெருசாக வர்றதில்ல. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து சில இது மட்டும் வெளியிடுது, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலோ ஜெருசலேம் போஸ்ட்டோ இந்த செய்திகளை வந்து வெளியிடுறது கிடையாது. ஸோ ட்விட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையிலையும் ஆங்காங்கே வந்து ஐஆர்ஜிசியிலிருந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அது மட்டும் கிடையாது நம்ம அந்த டபிள்யூஎஃப்ஏ ஓஃபாம் வாங்க அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள், அது வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல், அவங்க மூலிமா வந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான ஐடிஎஃப் வீரர்கள் செத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே இஸ்ரேல் அப்படிங்கிறது பாதுகாப்பற்ற நாடாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு நெதன்யாகுவினுடைய கவர்மெண்ட்டு. இன்னொரு புறம் என்னென்னா, உளவு தலைவர் வந்து டேவிட் பர்னியாக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, காசாவிலேருந்து இந்த ஹமாஸ் வெளியில் போயிட்டாங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு. யோ, நீ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதே ஹமாஸோட தான் ரைட்டா, அதனால் வந்து அதுவே தெரியாத உளவு அமைப்பில் வந்து தலைவராக வச்சுருக்காங்க. சரி என்னவோ போயிட்டு பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க. ஐநா கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக ஏன் ஆக்கலைங்கிற கேள்வியை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த எலான் மஸ்க் அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்காரு. எலான் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. யுஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐக்கிய நாடுகளுடைய சபையில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்கள் 15 பேர் இருப்பான், அதில் ஏன் நம்ம இந்தியாவை சேர்க்கலை, 120 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை ஏன் சேர்க்கலை அப்படின்னு எலான் மஸ்க் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விங்கிறது உலக நாடுகளுடைய சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத யுஎன்எஸ்சி தான் சொல்லணும், பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொரு புறம், கான்யூனிஸில் வந்து மருத்துவமனைகள் மீது தாக்குதலை தொடர்ந்து வந்து இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. போர் புரியக்கூடிய எதிர்த்தாப்பில் போர் புரியக்கூடிய ஹமாஸை எதிர்த்து போர் புரியறதுக்கு வக்கு இல்லாமல் மருத்துவமனைகள் கட்டடங்கள் மீது, நாசர் மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு, அதுவும் மேலே கட்டடத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இப்படி பெட்டைத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டித்து தொடர்ந்து மக்கள் வந்து டெல்லவீவில் இருக்கக்கூடிய மக்களே போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் ஜியோனிஸ்டுகளுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிறத யூதர்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலில் வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஹரியானா மாநிலத்திலேருந்து 1000 பேர் வந்து அப்ளிகேஷன் வேற போட்டிருக்காங்க. முட்டா பயலுக்கு இருக்கக்கூடிய ஊரில் முட்டா பயலுக்கிட்டே போய் வேலை பார்க்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களாம். ஏன்னா படிக்காத பாவம், அந்த நெட்டச்சடை போட்டிருக்கக்கூடிய குடும்பியை போட்டு சுற்றி தெரியக்கூடிய அவங்க கூட இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா பக்கம் முடிய அதிகமாக வளர்த்துட்டு வெட்டுறதுக்கு காசு இல்லாமல் தெரியக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்கள் அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி நம்மளும் வரவேற்கலாம். இன்னொரு புறம் என்னென்னா, 50,000 பெண்கள் ஒரு நாளைக்கு 180 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா காசாவில் அந்த ப்ரெக்னென்சிக்கான டேட் அதை எதிர்நோக்கி காத்திருந்து
நிறையா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லை, சரியான சிகிச்சை இல்லை, உடல்நல குறைவு ஏற்பட்டு அந்த கர்ப்பகாலத்தில் எடுக்க வேண்டிய மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்காததுனால குறைப்பிரசவங்கள் நிறையா ஆயிருக்கு. அதே நேரத்தில் அந்த மாதிரி பிரசவம் நடக்கும்போது தாயோ குழந்தையோ வந்து மரணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 180 குழந்தைகள் பிறக்க வேண்டிய நிலையில் இது வந்து 100 நாளைக்கு முன்னாடி கர்ப்பமானவங்க 50,000 பேர், ஒரு நாளைக்கு 180 குழந்தைகள் வந்து பிறக்கணும். இதான் அங்கே இருக்கக்கூடிய கணக்கு அடிப்படையில் வருது. அப்போ 180 குழந்தைகளும் வந்து ஒரு 100 நாளுக்கு மேலே போர் நடக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, இந்த குழந்தைகள்லாம் எப்படி வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது குறைப்பிரசவமாக சில குழந்தைகள் பிறக்குது, நோய்வாய்ப்பட்டு பிறக்குது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அம்மா இறந்து போயிடுறாங்க, அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படி காசா மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய நிலை இப்படி இருக்கும்போது அந்த இனத்தை அழிப்பதற்காக இந்த இஸ்ரேல் வந்து மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடத்துவதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. எந்த ஜென்மத்திலையுமே அந்த மாதிரியான அவங்க பேர் அவங்க வீரர்களே கிடையாது. அந்த மாதிரியான மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவங்களை நம்ம வீரர்கள்னே சொல்ல முடியாது, ஒரு மனுஷங்களாகவும் மதிக்க முடியாது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சொந்தக்காரர்களாக இஸ்ரேல்காரங்க இருக்காங்க. பெரும் பாவத்தை சுமந்து கொண்டு கர்நாடகாவில் ஒரு சம்பவம் வந்து இந்து சகோதரர்கள் வரும்போது அவங்க ஜெயராம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த பக்கம் வந்து ஒரு லேடி வந்து குழந்தையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்க அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும்போது போலீஸார் வந்து ஏங்க நம்ம வாழ்கிறது இந்தியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் அந்த பெண்ணுக்கு ஒரு பட்டம் சுமத்தியிருக்காங்க, அது உண்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறதையும் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் வந்து காசாலையும் இஸ்ரேலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஆலிவ் ட்ரீஸ் அதிகமான அளவில் பயிரிடக்கூடிய நிகழ்வுகள் வந்து பலஸ்தீனோட மக்களுடைய அடையாளமே அந்த ஆலிவ் ட்ரீஸ் தான். அவங்களுக்கும் அந்த பழங்குடிகளான்னு சொல்லப்படுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலிவ் ட்ரீவை தான் தெய்வமாக நினச்சி வழிபடுறாங்க. அந்த ஆலிவ் ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இப்போ அது செய்ய முடியாத நிலையில் அந்த ஆலிவ் ட்ரீயை கட்டிப்பிடிச்சி அழக்கூடிய பாலஸ்தீனர்கள், அதாவது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் அழக்கூடிய பாலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. விவசாயிகள் ரொம்ப சிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலை இங்கே தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. செட்டிலர்ஸுடைய தொல்லைங்கிறதும் தாங்க முடியல. ஸோ இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் கையில் துப்பாக்கி கொடுத்து தொடர்ந்து வந்து பாலஸ்தீனர்களை கொலை செய்யக்கூடிய நிகழ்வுங்கிறதும் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அப்பாவி பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்படுவதை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற கேள்வியை ஃப்ரீ பாலஸ்தீனுங்கிற அந்த வார்த்தையை மையமாக வச்சு தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் விடுதலைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அந்த உண்மையான விடுதலை அப்படிங்கிறத யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.